பள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்தை எடுத்து அது ரிவ்யூன்னு இல்லை, ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக்ரவுண்டில் எப்படிலாம் உலகத்தில் அந்த படத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது மாதிரிலாம் எப்படிலாம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூரியஸான ஒரு படத்தை பேசி பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஓத்தத்த தளத்தில் வந்து வந்திருக்க, இப்போ வந்து 4வது சீசன் வந்திருக்க பசங்க அப்படிங்கிற ஆங்கில சீரீஸை என்னங்க இப்படியே பேசலாமா இல்லை சொல்லிட்டா ஃபுல்லாகவே ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்கும் பாய்ஸ் சீரீஸ் பற்றி பேச போகிறோம். ஆங்கிலம் கலந்து பேசுகிற பாரியும் கெடுக்கிறேன்னு திட்டுறாங்கங்க என்ன, அதனால தாங்க. ஸோ பாய்ஸ் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் வந்து இந்த அமேசானில் டப்பிங்லாம் கொடுத்துருந்தப்போ அப்படியா அப்போ நீங்கள் பாய்ஸ்லாம் பார்த்துருவீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே எங்கள் பாய்ஸ் ஃபாலோன்னு தெரிஞ்சுது. பாய்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் வந்து நானே எல்லாருமே ரொம்ப சொல்லி சொல்லி இந்த மீம்லாம் வந்து இந்த ஹோம்லேண்டர் சிரிப்பான்ல அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து என்னடா இது எல்லாருமே பார்த்துட்டாங்க நம்ம பார்க்கலன்னா வந்து படிப்பறிவு இல்லாதவன் ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அண்ட் இப்போ வந்துருக்க அந்த ஃபோர்த் சீசன் வந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் வந்து அதுன்னு முடியல இன்னும் நாலு மீன் லைக் லேட்டஸ்ட் எபிசோட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்கிறேன். எனவே பாய்ஸ் இந்த சீரீஸ் பற்றி ஏன் நம்ம பேசணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? இல்லை அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிக்ஷன் இல்லைனா வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஆனால் சூப்பர் ஹீரோ கிடையாது ஒரு டார்க் சைட் ஆஃப் த சூப்பர் ஹீரோ ஃபேண்ட் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி மட்டும் இதை பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக என்னுடைய பார்வை வந்து இந்த நாடகத்தில் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல இவங்களெல்லாம் அப்படியே ஓரம் தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள அங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. இப்ப வந்து ஹோம்லேண்டரா அவருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் எப்படி சொல்றது ஒரு உயர்ந்த நடிகர் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சு உச்ச நடிகர் உச்சபட்ச நடிகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹீரோயின்ஸ் அங்க இருக்கிற இது எல்லாத்தையும் வந்து அந்த சூப்பர் ஹீரோ எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக சினிமா நடிகர்கள் அப்படின்னு கொண்டு வந்துருங்க இல்ல பாப் ஸ்டார்ஸ் கொண்டு வந்துருங்க. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யார் யாரெல்லாம் ஃபோக்கஸ்ட் லைட்ல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த சூப்பர் ஹீரோ இதுல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு பாருங்க. இது உலகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்த உண்மையை அப்படியே பிரதிபலிக்கும். சரி, இப்போ நீங்க சொன்னதுனால இப்போ இந்த கேரக்டர்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாப் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணிங்க சொன்னீங்க. ஸோ நேயர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்லேண்டர் கேரக்டர்ஸ்ல யாரெல்லாம் வந்து எந்த நடிகர் கூட இல்லை எந்த செலிபிரிட்டி கூட தோணுதோ அவங்கவுங்க அப்படியே வகைப்படுத்தி வந்து சொல்லலாம். நல்லா இருக்குங்க பாருங்க. அதான் ஒரு குண்டை தூக்கி போட்டுறது இப்போ அடிச்சுக்கணும். இப்போ எங்க தளபதி தான் ஹோம்லேண்டர் எங்க அஜித் தான் வந்து ஹோம்லேண்டர்னு அடிச்சுக்கணும். இதுல இன்னொரு ஒரு குறிப்பான தகவல் யாரெல்லாம் பாய்ஸ் பார்த்துருக்காங்களோ தெரியும் புச்சின்ற கேரக்டர் இருக்குல்ல அந்த கெட்டப்ல இருந்து சுட்டு தான் லியோதாஸ் கெட்டப் வந்து போடுங்க. அப்படியே நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஏதோ சொல்லி கிளப்பி விடுங்க நீங்க. இப்படியே நான் என்ன சொல்றேன்னா அடிப்படை என்னன்னா இது அந்த ஒட்டுமொத்த சீசனும் சொல்ல வர்றது என்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த ஆமா அது ஏதோ பேரு அந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ போல அவங்களை வந்து உருவாக்கும் அவங்களே தான் உருவாக்குவாங்க அவங்களே தான் அவங்கள வந்து அவங்க எல்லாம் மக்களை காப்பாற்ற மாட்டாங்க மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்காது ஆனால் மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்க சொல்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி காமிச்சு அதில் வந்து இவங்களை ஆக்ட் பண்ண வச்சு இது அப்படியே வந்து நீங்க நம்ம ஊர் சமூக வலைதளங்கள்ல நீங்க பாக்கலாம். சில ஒரு திடீர்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்க காசு எல்லாத்தையும் கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாரு. நம்ம யோசிப்போம் எங்க இருந்து அவனுக்கு இங்க இருந்து காசு ஹெல்ப் பண்றப்போ கரெக்டா நாலு கேமரா இருக்கும். ஆமா அது எங்க போயிருன்னு நட்டன ராத்திரி காட்டுக்குள்ள அமேசான் காட்டுகளுக்குள்ள போய் உதவி செய்யறதுன்னா இருந்தாலும் கூட உயர்தர கேமராக்குள் சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கும் லைவ் எல்லாம் போகும். இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்றாங்க. இப்ப ஒரு சினிமா நடிகர் ஒரு நல்ல பாடகர் இல்ல வந்து சமூகத்துல ரொம்ப மக்களால அப்படி ஒரு இந்த ஒரு சூப்பர் ஹீரோ காட் மாதிரி வொர்ஷிப் செய்யப்படக்கூடிய கேரக்டர்கள் சினிமாக்காரங்க இருக்காங்கல்ல அந்த அதை அப்படியே இதுல ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த பாய்ஸ் சீசன்ங்கிறது நம்மளுடைய ரியாலிட்டி அது. அதுல வேணா கண்ல இருந்து லேசர் வரதோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ பவர் இருக்கிற மாதிரி போட்டு எல்லாரும் போய் அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தாலும் ரியாலிட்டி அந்த மனித மனங்கள் எப்படி எப்படி செயல்படுது பாலிடிக்ஸ்ல அதெல்லாம் எப்படி இன்வால்வ் ஆகுது என்னென்ன மாதிரி பாலிடிக்ஸை எப்படி எப்படி எல்லாம் புஷ் பண்ணி உள்ள கொண்டு வருவாங்க அதற்கு மக்கள் மத்தியில் எப்படி எப்படி ட்ராமா பண்ணுவாங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று எப்படி பேசுவாங்க தங்களை வந்து நம்மளோட நல்ல கேரக்டருங்கிற மாதிரி காட்டிக்கொள்வ கொள்பவர்களுடைய உண்மையான கேரக்டர் என்னவாக இருக்குது திரைக்கு பின்னாடி அப்படிங்கிறத
ஒரு யதார்த்தமா மக்கள்கிட்ட காட்டக்கூடிய ஒரு நாடகம் தான் இந்த பாய்ஸ். இப்ப பாரிசாலன் இதை பத்தி பேசியிருக்காரு, அதனால நம்ம எல்லாரும் போய் இந்த பாய்ஸ பாப்போம்னு தயவு செஞ்சு யாரும் போய் பாக்காதீங்க. நான் சொல்றதே சொல்லுங்க, அமேசான் கிட்ட 10 lakhs கை நீட்டி வாங்கிட்டீங்க. அதாவது தயவு செஞ்சு இந்த மாதிரியான நாடகங்களை பார்க்காதீர்கள் என்றுதான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. உங்களோட மைண்டு அவங்க காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பக்குவமடையாத நிலையில இருக்குன்னு வைங்க, நீங்க இந்த இந்த நாடகத்தை போய் பார்க்கறதை தவிர்க்கணும். பேட் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ல பசங்களுக்கு. அதான் என்னன்னா, உங்களுக்கு பக்குவம் இல்லை என்றால், உங்களுடைய மனம் எது சரி எது தவறு என்று இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பிரித்து பார்க்கக்கூடிய தனித்துவ புரிதல் இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான படங்களை பார்ப்பதோ இந்த நாடகங்களை பார்ப்பதோ, வெளிப்படையாக சொன்னால் நம்ம பேசக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் போய் நான் போய் ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு போகும்பொழுது உங்களை தவறான பாதைக்கு அவைகள் இட்டு செல்லும். நாங்கள் அதை பார்த்துட்டு ஏன் சொல்கிறோம்னா, இது சரியான பாதை இல்லைங்கிறனால நம்ம சொல்கிறோம். இந்த பாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆபாசம் இருக்கும் அந்த சீசன்ல. அதுக்கப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான, அதாவது நீங்க இந்த கிராஃபிக் வயலன்ஸ்ன்னு சொல்றது, இந்த வெட்டுறது குத்துறது ரத்தம் தெரிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம இங்க தமிழ் சினிமாலேயே வந்து முகம் சுளிக்கிறோம். ஒரு ஏதோ ஒரு படத்துல நம்ம இவர் வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய கழுத்து தலையா இருக்கிற மாதிரி டைரக்டர் எடுத்து விட்டாரு. எலும்பிச்சை எப்படி வைப்பாங்க வண்டி ஏசம், படம் ஓடும் அந்த மாதிரி வந்து ஏதோ என்னங்க சொல்றீங்க. ஆமாங்க, அந்த சீன் வச்சாதான் படம் ஓடும். மணிரத்னம் படத்துல எல்லாம் ட்ரெயின் வரும் தெரியல, அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வச்சு தலையை வெட்டு. அப்போ திரிஷா தலையும் வெட்ட போயிருக்காரு லியோ படத்துல. அதுக்கப்புறம் யாரோ ஒரு இன்ஃபுளுசர் வந்து உள்ள புகுந்து இதை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டதுனால, ஐயோ அதுலயும் அந்த எலிசா தாஸ் தலையை வெட்டிடுவாங்க ப்ரோ, அப்படி டிராமா வெட்டிடுவாங்க. பாத்தீங்களா, நான் சொன்னது புரியுது. இதெல்லாம் சாத்தான் பழி கொடுக்குற நிகழ்வுகளாவே இருக்கு. சரி விடுங்க. அப்ப இந்த மாதிரியான கிராபிக் வயலன்ஸே நமக்கு வயலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா பாய்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதை விட ஒரு 100 மடங்கு அருவருக்கத்தக்க விஷயங்களும் அப்படி ஆபாச காட்சிகளும் ரொம்ப மனதை வந்து பிறழ வைக்கக்கூடிய பல அசிங்கமான காட்சிகளை கொண்ட நாடகம் தான் அது. அதனால யாரும் அதை பார்க்காதீர்கள். உங்கள் வீட்டு பசங்கள்லாம் அதை பார்க்குறாங்கன்னா பிடிங்கி விட்டுருங்க. தலை மேலே ஒன்று போடுங்க, இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா இளையவர்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் தப்பாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுவார்கள். ஆகவே இந்த காணொலி என்பது அமேசான் நிறுவனத்திற்காக இல்லை இந்த பாய்ஸ் தொடருக்கான ஒரு எந்த வித விமர்சனம் கிடையாது. மாறாக இதை நீங்கள் யாரும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு அப்படியே ஒரு கியூரியாசிட்டி வரும், அதை பார்க்கணுமே அப்படின்ட்டு. அதுக்காக தான் நாங்கள் இப்போ பேசி அந்த கியூரியாசிட்டியும் உங்களுக்கு மண்ணோட மண்ணா மூத்த போகிறோம். அதெல்லாம் வந்து 8th class படிச்சுனப்போ பாய்ஸ்னு ஒரு படம் வந்ததுங்க, அதை வந்து பார்க்க வேணாம்னு சொல்லி வந்து எங்கள் வீட்டிலலாம் திட்டினாங்க. ஏன்னா அதில் வந்து சித்தார்த் வந்து ஜட்டியெல்லாம் அவுத்துட்டு இந்த மெயின் ரோடு அண்ணா சாலையில் ஓடுவார் அவரோட காதலிக்காக. அந்த படத்தெல்லாம் இப்போ பார்த்தா ரொம்ப கிஞ்சோ காமெடியாக ரொம்ப பாப்பா படம் மாதிரி இருக்குது. இந்த பாய்ஸ் படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஆபாசமும் ஒன்று. இதை வந்து யாரும் பார்க்காதீர்கள்ங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதையும் மீறி போய் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் புண்படலாம். அதில் இருக்கக்கூடிய ஆபாச காட்சிகள் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆபாசங்கள் அந்த நாடகத்தில் இருக்கு. ஆனால் நிறைய இளைஞர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை என்ன புரிதல் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது என்ன அந்த மறைமுகமாக அந்த கூட்டம் சொல்ல வருகிறது என்றால், இப்படித்தான் உங்களுடைய ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் நாங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கோம், இப்படிதான் உங்களோட ஒட்டுமொத்த ஸ்டார்டம்னு சொல்லக்கூடிய இந்த நீங்கள் யார் யாரெல்லாம் சமூகத்தில் பெரிய பெரிய ஆளுகன்னு சொல்லி பார்க்குறீங்கல்ல, முன்னாடி பார்க்குறீங்க உதவி செய்கிறதுல பெரிய ஆளுகள், நல்ல ஒரு திறமையானவர், நல்ல நடிகர் இவர், அப்படி இப்படின்னு பார்த்து அவர் திறமையானவர் இப்படிலாம் காட்டுறீங்களே, இது எல்லாமே உங்கள் முன்னாடி நாங்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு ஃபேக் இமேஜ். ட்ரூமேன் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், ஆக்சுவலாக அது ஒரு நல்ல படம். ஒருத்தனை வந்து சுற்றி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவன் தான் வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அந்த ட்ரூமேன் ஷோ தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி காட்டப்படுற பல விஷயங்கள் பொய்யாக நம்மிடம் கட்டமைக்கப்பட்டு காட்டப்படுகிறதுங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரம் வணிகம், ஒவ்வொரு அஜெண்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரம் வணிகம், இதில் இந்த பாய்ஸில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட ஃபேக்காக கட்டமைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, இவர் இவரை காதலிக்கிறார், இவர் இவரோடு திருமணம் செய்கிறார். ஏன்னா இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும். இந்த திருமண உறவே வந்து ஃபேக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் டிவோர்ஸ் ஆகும், அது ஒரு பெரிய இது கண்ட்ரவர்சி. இதை அப்படி நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமூகத்தில் டிவோர்ஸ் ஆகி நிற்கிறவங்க, இன்றைக்கி அவங்களுக்குள்ளே வந்து நல்ல காதலிக்கிறக்கூடிய ஜோடியாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் பல 100 வருடங்கள் காதலிச்சது போல் பேசியிருப்பாங்க, எல்லாரும் நம்ம வாழ்த்து தெரிவிப்போம், காதல் மேலேயே அவங்கள பார்த்து ஒரு நம்பிக்கை ஏற்படும், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க புரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நீங்கள் நம்ம முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பின்னாடியும் ஒரு விதமான ஒர்க்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். அதைத்தான் அந்த படமும் மறைமுகமாக சொல்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய செலிபிரிட்டிகளோட வாழ்க்கை ஒரு அக்ரிமெண்ட்டால் எழுதப்பட்டு உருவாக்கப்பட்ட வாழ்க்கை, அவங்க என்ன மாதிரியான அவங்க வாழ்க்கை முழுவதும் நடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான்
இது சொல்லுது. இப்போது ரீசெண்டாக கூட நிறையா டிவோர்ஸ் டிவோர்ஸ்லாம் நிறைய நியூஸ்லாம் வருதுல்ல, ஒருத்தவங்க சொன்னாங்க ப்ரோ எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க என்ன சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையான்னு தெரியல, இந்த டிவோர்ஸ்லாம் வந்து வேணும்ட்டே வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பண்ணுறாங்களாம், அதை பார்த்து வந்து மக்கள்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக இப்படிலாம பண்ணுவாங்க. அது ஒரு விதத்தில் உண்மையாகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்மலாம் இன்னைக்கு வாழ்கிறோம், இப்போ நமக்கு ஒரு எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், இந்த குழந்தைலாம் பிறந்துட்டால் அந்த குழந்தைக்காக நம்ம வாழ ஆரம்பிப்போம், கண்டிப்பாக வந்து குழந்தைக்காக விட்டு கொடுத்து போகிற ஒரு இது இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தானாக டெவலப் ஆகும். ஏன் இது வந்து அதிகமாக இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்குலாம் பெருசாக இது மாதிரி, ஏன் சாமானியர்களுக்கு இது புரியுது, இந்த புரிதல் இருக்குது, அவங்க முடிந்த வரைக்கும் இந்த அதையும் மீறி விவாகரத்து நடக்குதுன்னா அது ரொம்ப பயங்கரமான விஷயங்களாக இருக்கும், இல்லை பொருளாதார சிக்கல் நெருக்கடிகள் பெரிய காரணமாக அமையும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் விவாகரத்துங்கிறது வரும். ஆனால் நல்ல பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத சிக்கலும் இல்லாத ஒரு ஒரு சாதாரண ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் திடீர்னு வித்தின் எ மந்த் டக்குன்னு வந்து அவங்க மாறுறது என்ன, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸை தூக்குறது என்ன, இதெல்லாம் நடக்குது இல்லை. இப்போ அதை பார்க்கும்போது சமூகத்தில் என்ன நினைக்கிறது, இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையான ஒரு பந்தம் இல்லை, இது இவருக்கு இவர் நாலாவது பொண்டாட்டி, அவருக்கு அவர் அஞ்சாவது பொண்டாட்டின்னு நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உளவியலை திட்டமிட்டு இந்த நடிகர்கள் மூலமாக நம்மிடம் திணிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விவாதம், ஒரு வாத பொருள் உலகம் முழுக்க இருக்குது. அதை மையப்படுத்தி தான் இந்த பாய்ஸும் இருக்குது. இந்த பாய்ஸில் இந்த சூப்பர் ஹீரோக்கு பதிலாக அப்படியே ஆக்டர்களை போட்டு அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம இதோட நட்டு கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன், அப்படியே அது பொருந்தும், எல்லா இடத்துலையும் பொருந்தும். இந்த அப்போ நம்ம தான் எவ்வளோ பேர் முட்டாளுகளாக இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, நீங்கள் கோலிவுட்ல வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் கோலிவுட்ல எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் டாம் ஹாலாண்டுன்னு ஒருத்தர் பையன் இருக்காங்கல்ல, அவன் தான் இப்போ வந்து ஸ்பைடர்மேனாக இருக்கான், அவன் வந்து எனக்கு அந்த ஹாலிவுட்டே பிடிக்கல, இந்த ஹாலிவுட்ல வந்து சாதாரணமாக இருக்கணும்னா வந்து இருக்கவே முடியாது, சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண வைக்கிறாங்க, புரியாத விஷயம்லாம் பண்ண வைக்கிறாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது ஜெண்டாயான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ், அதை வந்து வேணுன்ட்டு அசிங்கமாலாம் வந்து நடிக்க வச்சு அதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி எனக்கு அந்த ஹாலிவுட் விட்டு போக போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் யாராவது வெளில வந்து சொல்லும் போது தான் சும்மா ஏதோ பாரி வந்து பயமுறுத்ததுக்கு சொல்றாரு அப்படின்ற மாதிரி இல்லாம உண்மைதான் அப்படின்னு தோணும். சிம்பிள் ஆஸ் தட். நான் என்ன கேக்குறேன், ஏகான் எவ்வளவு ஃபேமஸா இருந்தா? ஆமா, இப்ப எங்க போனாரு? எல்லாம் மறந்தே போயிட்டீங்க. எவ்வளவு ஃபேமஸா, எவ்வளவு பீக்ல இருந்த ஒரு ஆளு, எங்கேயாவது இப்ப அவரோட பாட்டையோ எங்கேயாவது அவருடைய இப்ப இதையோ காட்டுறாங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவரு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருங்க, நல்ல பாட்டு போடல அப்படி கிடையாது. இங்க அதான் இங்க பிரச்சனை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு கூட ஒட்டிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுடைய அஜெண்டாஸ்க்கு ஒத்து போகிறவங்களை அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு கண்டிப்பாக இவங்களும் அதுக்குள்ளே புந்து தான் வராங்க. மைக்கேல் ஜாக்சன் கேட்கலாம். இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன பண்ணார், அவரை வந்து நல்ல பயங்கரமான ஒரு ஸ்டார்டம்லாம் அவரை தூக்கி மேலே வச்சிருக்கிறாங்க, கிரேட்டஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் ஆல் டைம். அப்போ அவர் என்ன ஆகுறாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது இங்கே நடக்கிற இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தவறான கூட்டம் என்ன மாதிரியான ஒரு வேலையை செய்யுதுங்கிறதுலாம் அவருக்கு படிப்படியாக புரிய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுறாரு, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, அது தன்னுடைய கலையின் மூலமாகவே சில பாடல்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அது வந்து இவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. அப்போ என்ன ஆகுது, சோனி நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவர் வெளியில் வராரு. சோனி நிறுவனத்தை அவர் ஓப்பனாகவே சாட்டானிக் குரூப்னு சொல்லிட்டாரு, இது ஒரு சாத்தானிய கூட்டம்னு சொல்லி அவர் ஓப்பன். இதெல்லாம் வந்து நான் வந்து இட்டுக்கட்டிலாம் சொல்லலை, உங்களுக்கு தேவைன்னா தேடி பார்த்து. 2008லயோ இதெல்லாம் நடந்துச்சு. அவர் இறப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இந்த போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தார். வெளிப்படையாக அவர் சொன்னார், என்னை கொல்ல பார்க்கிறார்கள். கோயின்சிடென்டலி அவரோட இறந்த நாளில் தான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்படியா, சம்திங் எனக்கு தெரியல. அப்போ வந்து என்னன்னா, என்னை கொல்ல பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர் சும்மா மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போதும் கூட அவர் வந்து சம்திங் ராங், இது 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 வேண்டாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இறப்பில் ஒரு மர்மம் என்பது தொடர்கிறது. அந்த டாக்டர் வந்து இவங்க கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்களா, அவங்க நியமிக்க வச்ச டாக்டர் தான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். இப்போ என்னன்னா, என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று பேசிய மைக்கேல் ஜாக்சன் திடீரென்று இறக்கிறார், உலகம் அதை மறந்து கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி மைக்கேல் ஜாக்சனுக்கு பெரிய அளவு ஃபேன் தான் இருக்குது, எல்லோரும் டான்ஸ் தான் ஆடுறீங்க. ஆனால் எத்தனை பேர் மைக்கேல் ஜாக்சன் உண்மையாக இயற்கையாக இருந்தாரா, இல்லை அவருடைய இறப்பில் ஏதாவது சதி இருக்கா? இன்னொன்று, மைக்கேல் ஜாக்சனுடைய குடும்பத்தார்களுமே அவரோட இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குதுன்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படையாக இருக்குது. அப்படி இருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல், எந்த ஒரு ஆய்வுகளும் இல்லாமல், அது இயற்கை தான் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்கன்னு சொல்லி அது மூடி வைக்கப்பட்டது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று பாருங்க, ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி பீக்குக்கு ஹாலிவுட்ல வராரு. அப்ப ப்ரூஸ்லிக்கு பெரிய அளவுக்கு த்ரெட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. முக்கியமா இதை சொல்லணும், ஈஸ்ட்ல இருந்து வராரு, ஈஸ்டர்ன், ஒரு ஈஸ்டர்ன் அளவு, ஒரு சைனீஸ் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு ஆளு. இந்த முகத்துக்கு, இந்த உருவத்துக்கு அவர் ஹைட் எல்லாம் கிடையாது, சாதாரண ஹைட்டு.
இந்த இதுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து மக்கள் மத்தியில் வருது. அவர் வந்து வெள்ளையர்களையும் கருப்பர்களையும் போட்டு பந்தாடுற மாதிரி காட்சிகளை வைக்கும்பொழுது மக்களுக்கு வந்து எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கைத்தட்டுகிறார்கள். யார் வெள்ளையர்களே, அவங்களோட பார்வை வந்து நம்ம இனத்தை ஒரு சீனாக்காரன் வந்து நம்மளை அடிக்கிறான் அப்படிங்கிற அந்த பார்வையோ இதுவோ இல்லாமல் போட்டு அடிக்கிறான் இது பண்ணுறாங்க. எவ்வளோ பாடி பில்டாக இருந்தாலும் இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் போட்டு புழக்கிற மாதிரி காட்சிகள் வரும்போது விசில் அடிக்கிறாங்க, மக்களுக்கு ரொம்ப ரசிக்கிற தன்மையில் இருக்குது. இது சில ஹாலிவுட் ஆக்டர்ஸ்க்கு அன்றைக்கி வந்து பெரிய அளவு ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்தியது. இது கூட புரூஸ்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஆள். ஏன்னா அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் உண்மையாகவே பயின்று வந்ததுனால அவருக்கு அந்த மனப்பக்குவமும் அந்த ஒரு சிந்தனை தெளிவும் அவர்கிட்ட இருக்கும். அவருடைய டீச்சிங்ஸ் வேற வந்து நல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ முகமது அலியும் புரூஸ்லியோட பேர்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃபிலாசபி மாதிரி. ஆமாம், ஃபிலாசபி. அப்போ அந்த புரிதலில் அவங்க பேசும்போது அவங்களுக்கான ஃபாலோவிங் அதிகரிக்குது. இதெல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புரூஸ்லி வந்து ஏதோ வித மர்மமான முறையில் இறக்கிறார். ஏன்னா இஃப் ஐ எம் நாட் ராங், அவரோட மகனும் ஏதோ ஒரு இதில் அவரும் இறந்துட்டார். மகனும் க்ரோ அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இறந்துட்டார். அவரும் மர்மமான முறையில் அவரும் மர்மமான முறையில் தான் இறக்கிறார். இது என்ன, இது என்ன மாதிரி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து யதார்த்தம்னு நீங்கள் கடந்து போகிறீங்களா? இது உலக அளவில் நடந்திருக்கு, நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. சில பேர்லாம் வெளிநாட்டில் குளிக்க போவாங்க, பாத் டப்லேயே தூங்கி செத்துருவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம ஊர்லேயும் நடக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம யாரும் ஆய்வு செய்வதில்லை. அது அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, என்ன ஒரு மாதிரியான ஒரு அரசியல் அதுக்கு முன்னாடிலாம் போய்கிட்டு இருந்ததுங்கிறது நம்ம யாரும் பேசுறதுக்கு தயாரில்ல. சுஷாந்த் சுஷாந்த் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதையும் இந்த கேட்டகரியில் கொண்டு வரலாமா? அதை தான் கொண்டு வரணுங்கிற நான். ஏன்னா அவருக்கு அந்த போதை மாத்திரம்லாம் அவருக்கே தெரியாம கூடவே. நீங்க இவங்க இப்போ இந்த மாதிரி இறக்குறவங்களோட கேரக்டருக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, நீங்க உங்களால பார்க்க முடியும். இவங்க எல்லாருமே ஃப்ரம் த ஸ்கிராச்லேருந்து மேலே வருவாங்க. பேக்ரவுண்ட் இல்லாமல் மேலே வருவாங்க. நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்களோட பிஹேவியர் வந்து இந்த மற்ற ஆக்டர்களோட பிஹேவியரோட ஒத்து போகாது. ஒரு ஒரு எல்லா மக்களோட இயல்பாக பழகக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. சுஷாந்த் சிங்க்கு அது பொருந்துமா பொருந்தாதா? இவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும். நீங்க பாத்தீங்களா, இது அப்படியே இந்த கேரக்டர் ஸ்டார்லைட்டோட பொருந்துதா பொருந்தலையா? ஸ்டார்லைட் இதுதான் புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுங்கிறத, ரியாலிட்டியில என்ன நடக்குதுங்கிறத ஒரு நாடக வடிவில் இந்த பாய்ஸ் நாடகம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வாட் அப்படிங்கிற கம்பெனியில் தான் இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் வாட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு இலுமினாட்டின்னு போட்டுருங்க. ஸோ இவங்களாம் என்ன எடுத்துக்கிறாங்க, இலுமினாட்டி அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன அந்த சிம்பிள் மாதிரியே வச்சுன்னு வருவாங்க போல இருக்கு. நான் தான் இலுமினாட்டி. இல்லை, அவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஒரு ட்ரிங்க்ஸ் மூலியமாக வருவாங்க, ஒரு வேற ஏதோ ப்ராடக்ட் மூலியமாக வருவாங்க. அந்த படத்துல அந்த இதுலையுமே சூப்பர் ஹீரோஸோட வேலையா என்ன இருக்கும்னு பாருங்க, யோசிங்க. ப்ரமோட் பண்றது ப்ராடக்ட்ஸ் அவங்கவுங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய சினிமா நடிகர்களா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்க, என்னைக்காவது வந்து நம்ம இந்த கேள்வியை கேட்டிருப்போம், ஏன்டா ஒண்ணுக்காக குப்பையை கொண்டு வந்து நீ விக்கிறிய, நீலாம் ஒரு ஆளான்னு கேட்டிருப்போமா? கேட்டிருக்கணும் தானே. ஆக்சுவலா மக்களுக்கு நோய் பரப்பக்கூடிய, தீங்கு செய்யக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்த நீ வந்து உன் முகத்தை காட்டி நீ பேசி அது மூலமா மக்களை வாங்க வைக்கிறியே, நீ இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பேசணும்ல. நம்ம யாராவது பேசுகிறோமா? பேசினாலும் அது ஏங்க அவர் காசு வாங்கிட்டு நடிக்கிறாருங்க அப்படின்ட்டு கடந்து போகிறதுல தான் இருக்கிறோம். அந்த பொறுப்புணர்வு அவங்கக்கிட்ட என்றைக்குமே இருந்ததில்ல. அதே தான் அந்த ஒருத்தர் வேகமாக ஓடுவான அதில், ஏ ட்ரெயின் அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் கூல்ட்ரிங்க்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பான். இங்கே ஒருத்தர் கோக்கு குடிக்குதுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தவர் தான். பாருங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி அப்படியே வருது ப்ரோ. அங்கே பாய்ஸ் பண்ணுற வேலையை நம்ம பாய்ஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, உட்காந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான், இதைத்தான் அந்த நாடகம் வந்து காட்டுது. உங்கள் முன்னாடி ஒரு மக்கள் மத்தியில் காட்டப்படுறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த ஊடகம் உங்கள் முன்னாடி காட்டப்படுறதுல நல்லவன் ஒருத்தனை காட்டினா கொஞ்ச நாச்சு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லவனா? திடீர்னு பார்க்குறேன் ஒருத்தன் வந்து உதவியாக செய்கிறான், கொஞ்சம் யோசிங்க, இவன் உதவி செய்கிறான் இவ்வளோ, ஓகே இவனுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், இவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடியவன் இவ்வளோ உதவி செய்ய முடியுமா, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ இவனா உதவி செய்கிறானா, இன்னும் இவனை உதவி செய்ய வைக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் வேலை பார்க்குறானா, இல்லை இவனை உதவி செய்ய வச்சு இவனை ரொம்ப நல்லவனாக காட்டி அதன் மூலிமா எதையாவது ஒன்று சாதிக்க பார்க்குறானா, நாளைக்கு இவங்க எங்கெந்த எந்தெந்த பக்கம் சாய்வாங்க யோசிங்க.
அதான் நான் சொல்கிறேன். இயற்கையாக உதவி செய்கிறதுங்கிறது வேற, உதவி செய்வது போல் நாலு கேமராவை சுற்றிக்கிட்டு, அதாவது வலது கை உதவி செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் மரபு. அதே போல் எல்லா மக்களும் எல்லா இடங்கள்லையும் நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்கிறோம். உதவி செய்ய முடியும் எல்லாருக்கும் நம்ம செஞ்சிட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. உதவி செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நாங்கள் உதவி செய்வதை பார்த்து பலரும் செய்வதற்கு அது தூண்டுதலாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் உதவி செஞ்சு தூண்டணும்னு இல்லை. உதவி செய்கிறது சொல்லுங்கள், அந்த நல்ல விஷயங்களை பரப்புங்க, தாராளமாக பரவும். ஆனால் அதை கடந்து ஒருவருக்கு கொடுக்கறத நம்ம வீடியோ எடுத்து காட்டுறதோ, ஒருத்தருக்கு நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன், அந்த ஒரு ஏதோ ஒரு தமிழ் படத்தில் தான் ஒருத்தன் வந்து காக்கா எச்சம் விழுந்துடும், அவன் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடுவான், இந்த மாதிரி ஏதோ ஒரு படம் அதில் ஒரு காட்சி வரும், அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அது. ஆனால் இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது ப்ரோ, கேமரா தெரிஞ்சால் பரவாயில்லதுல ப்ரோ. அதாங்க கேமரா மூலமாக நீங்கள் என்ன பண்ணுற, உதவி யார் பெறுறாங்கிறத காட்டுறீங்க. நீங்கள் உதவி கொடுக்கறது நீங்கள் பெருமையான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் உதவி வாங்குபவனுக்கு அவனோட ஆங்கிள்லேருந்து யோசிச்சிங்களா? உதவி வாங்குபவனுக்கு என்றைக்குமே வந்து அது பெருமையான ஒரு நிகழ்வு அல்ல. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் காட்டி நான் அடுத்தவனுக்கு நான் ப்ரமோட் பண்ணினேன், உங்களை நீங்களே ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கிறது தான் உண்மை. அதை அது ஏன் செய்கிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் வந்து தர்மம் தலைகாக்கும்பாங்கள, அதுபோல் நீங்கள் உதவி உண்மையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை அந்த உதவி பெற்றவர்கள் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. ஆனால் அதை நான் எல்லா பக்கமும் காட்டுறேன் அப்படின்னா அதற்கு பின்னாடி உங்களுக்கு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணுங்கிற ஒரு தனிப்பட்ட சுயநலமே காரணமாக இருக்குமே ஒழிய, ஆனால் எதற்காக உங்களை வளர்த்துக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கிறது அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி எதற்காக உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும்னு யோசிக்கிறீங்க? நீங்களா வளர்த்துக்கிறீங்களா? இருக்கலாம், நாளைக்கு வரலாம், எலெக்ஷனுக்கு வரலாம், இல்லை ஏதாவது ஒரு நாசகர சக்தியை கைகாட்டலாம். நார்த்தில் ஒரு நடிகர் ஞாபகம், இதே மூல தான் எப்ப பார்த்தாலும் ஹெல்ப், அவர் வில்லனா நடிக்கிற ஒரு ஆளு. ஆமா ஆமா, சோனு சூத். சோனு சூத் அவர் என்ன பண்ணாரு, சோனு சூத் எந்த பக்கம் போனாரு, என்ன செஞ்சாரு, எல்லாம் மக்களுக்கு தெரியும். இருக்கறதுலே பெஸ்ட் ஃப்ளவர் தாமரை அப்படிண்டாரு. யோசிக்கணும், யாருமே நம்ம உண்மையான நல்லவர்களாக இருந்தால் காங்கிரஸையோ பாஜகவையோ கை காட்ட முடியாது. ஆனா சோனு சூத் வந்து அப்படியே பயங்கரமா ப்ரமோட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, பாருங்க போற பக்கம்லாம் உதவி செய்யறாருங்க, அதுங்க இதுங்க இதுங்க அதுங்கன்னு சொல்லி பயங்கர ப்ரமோஷனுக்கு அடுத்து கடைசியில மனுஷன் என்னத்து பண்ணாரு, தாமரைக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்கிறதுக்கு இறங்கினாரா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், இது நடக்கும். இங்கேயும் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சில பேர் அப்படி சுத்திட்டு அலையிறாங்க, நம்ம பார்க்க முடியுது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாசகர கட்சிக்கோ ஒரு மக்களை சுரண்டி மக்களுக்கு டாக்ஸேஷன் போட்டு வெங்காயம் திங்கிறியா பூண்டு திங்கிறியாங்கிறதெல்லாம் பண்ற ஒரு கட்சிக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வாயே வராது. அப்போ வாய் வருது அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள், அவங்க உதவிங்கிறது வேற எங்கேயோ இருந்து வந்து இப்படி போயிருக்கு ட்ராப் கை மாறி இவங்களை வச்சு ஒரு இவங்களோட முகமாக உருவாக்கி விட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அவங்களுக்கு ஒரு எம்பி போஸ்ட்டை போட்டு விட்டு அவங்கள பெரிய ஆளாக்கி விடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது யாரை ஏமாத்துதுன்னு பாருங்க, இது நம்மளை ஏமாத்துது. இதுதான் இந்த பாய்ஸ்ல சொல்ற ஒரு விஷயம். ரொம்ப நல்லவனா காட்டுறவன் ஒரு அவ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை பாதிரியாரா காட்டுவாங்க, ஜீசஸ் ஜீசன், ஆனா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா இருக்கும். அப்படியே ஒவ்வொரு அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே நெகட்டிவா இருக்கும். நீங்க அதுல யாருமே நல்ல கேரக்டர்னு பெருசா ஒருத்தனை சொல்ல முடியாது. அந்த ஒரே ஒருத்தன் அந்த ஒல்லியா அந்த ஹீரோ ஒருத்தன் சுத்திட்டு பண்ணல, அந்த பாய்ஸ் அவன் ஸ்டார்லைட்டோட பாய் ஃப்ரெண்ட், அவன் வேணா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கேரக்டர், அவன் தான் நம்ம கேரக்டர் இழிச்சவா பைய, அந்த இழிச்சவா பைய கேரக்டருக்குனா கரெக்டா இருக்கும். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தவறான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பானுங்க, தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. புச்சுமா ப்ரோ, புச்சுமே அவன் என்ன ஜாப்ல இருப்பான், நீங்க அவனோட ப்ரீவியஸ் ஜாப் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவன் வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி அந்த ஒரு மிஷினரி ஒர்க் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் அவன் முன்னாடி. அவனும் ஒரு கார்பரேட் கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், அதனாலதான் அவனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இது என்ன ஏது என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க எல்லாம் புதுசா வருவாங்க, அது அவனுக்கு அது அவனுக்கு அது உடன்பாடு இருக்காது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இதாயிட்டு இருக்கும். அதுல அவன் ஆனா எஃபெக்ட் ஆயிருப்பான், அவனோட ஒய்ஃபு அந்த இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு பேசிக்கா பார்க்க சொல்றாங்க, ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருக்கு பின்னாடியும் அவங்க காட்டக்கூடிய ரெண்டாவது இதுலயும் எல்ஜிபிடிக்கு அஜெண்டா, முழுக்க முழுக்க எல்ஜிபிடிக்கு அஜெண்டா இருக்கும். ஸோ என்ன நாளைக்கு வந்து நம்மளுடைய ஆக்டர்கள் நீங்க பார்த்துட்டு இருக்க ஆக்டர்களும் அவங்கலாம் அதை பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய அஜெண்டாஸும் அவங்க அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது இந்த எப்படி அந்த ஒரு கார்பரேட் வந்து உலகத்தை கட்டுப்படுத்த அவங்களை கட்டுப்படுத்துதோ அந்த நாடகத்துல, அதே போல இந்த உலகத்துல ஒரு கூட்டம் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் எல்லாரையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறவங்களை, அவங்க கட்டுப்பாட்டுக்கு இணங்கி இல்லாதவங்கள அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனி சினிமா கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி தான் இப்போ வந்து இன்னும் டாமினண்ட்டாக இருக்குது. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலே அந்த கம்பெனி தான் வந்து வந்துடும், அவங்க சொல்கிறது தான்
அந்த தமிழ் சினிமாலன் இருக்கும். இது ஒரு சின்ன சின்ன ஆனா இவன் வல்லவனுக்கு வல்லவன் எப்பவுமே ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி வந்து இப்படி படிநிலையில தான் ஒரு ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா, லைக் இந்த மாதிரி? அதுலயுமே டிவிஷனுங்க. இப்ப இந்த அந்த ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு கீழே எத்தனையோ பேர் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? இது டாப் மோஸ்ட் இருக்கவங்க தான் அந்த 7 அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போல கீழே எல்லாம் ஒவ்வொரு ஊருக்குமே அவங்க வந்து தனித்தனியா தனித்தனியா வச்சிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களுக்கும் அந்த ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையா, அவங்க இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லையான்னு எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அந்த கான்செப்ட். அதே தான் இங்கேயும், இங்கே தனிப்பட்ட ரீதியா ஒரு டாமினேட் பண்றதுக்கு இது தமிழ்நாட்டுக்கு ஒரு குரூப் இருக்கலாம், ஆனா அதையும் டாமினேட் பண்ற ஒரு குரூப் அவங்க சொல்றது இவங்க கேட்டுதான் ஆகணும், கேட்பாங்க. அவங்க மறுத்தலாம் அவங்கலாம் பண்ணிட முடியாது, இவங்களுக்கு எகேன்ஸ்டெல்லாம் அவங்களாம் செயல்பட்டுவே முடியாது. அப்போ இங்கேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அங்கேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், எல்லாரும் ஆக மொத்தம் ஒரே நெரேட்டிவ்ல அவங்க செயல்பட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க, எல்லாரும் ஒரே ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அது பொய்யாவே இருந்தாலும் எல்லாரும் பேசுவாங்க. இது அப்படியே அந்த நாடகத்துல காட்டுவாங்க. ஒரு பொய் நடந்திருக்கும், ஆனா அந்த பொய் எல்லாரும் பார்த்த மாதிரி ஒருத்தன் பேசுவான், ஒருத்தன் இது பண்ணுவான், கிரைசிஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க அதுல, அதில் காட்டியிருப்பாங்க பாருங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ஸுக்கு வந்து ஆக்டர் அவங்களே நடிக்க வச்சு இது பண்ணு காப்பாத்துற மாதிரி இது நடக்கலையா அமெரிக்கால? நிறைய பேர் இந்த 9/11 சம்பவத்தில் வந்து எத்தனை பேர் ஆக்டர்ஸ் அதில் வந்து நடிச்சிருக்காங்கிறதுலாம் தெரியல, அதெல்லாம் டீபங்க் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. அவங்க அவங்க நாட்டு மக்களே தான் சொல்கிறாங்க அது. ஆமாம், அது அது டீபங்க் பண்ணி இருக்கும், அந்த டீபங்க் பண்ணது சரியா தப்பாங்கிறத பாருங்க. ஏன்னா ஒரே இடத்துல நடிச்சவர் இன்னொரு இடத்துலையும் நடிச்சிருப்பாரு, ஒரே அந்த மாதிரி கூட்டத்தில் பேக்ரவுண்டில் நிற்கிறவங்க இதெல்லாம் வந்து நம்ம அண்ணாமலை கிட்ட ஒரு அம்மா அழுதாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கிறனால உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதையும் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக இருந்தா, இப்போ நம்ம ஊரில் கிராஃபிக்ஸில் படம் எடுப்பான், கொஞ்சம் மட்டமான கிராஃபிக்னால இது பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க. கொஞ்சம் வெளிநாட்டுக்காரன் கொஞ்சம் இந்த சிஜி எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு படம் எடுக்கும்போது அது ஓரளவுக்கு ரியாலிட்டியோட ஒத்து வர மாதிரி நம்பிக்கை இருக்கீங்களே. இது இந்தியன் டூ மேக்கப் சொல்கிறீங்களா அப்புறம் நீங்கள்? இல்லைங்க, நான் சொல்கிறேன், அதாவது அந்த மாதிரி இங்கே வந்து லோ பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்கிறேன், அங்கேயே வீடியோவில் பதிவாயிடுது, நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஈஸியாக காசு கொடுத்து பேச வைக்கிறாங்கன்ட்டு. பெரிய லெவலில் பண்ணும்போது காசு கொடுத்து பேச வைக்கிற மாதிரி தெரியாது, அடிக்காயங்களாக ரியலாக இருக்கும், ஆனால் பேசுறது நடிப்பாக இருக்கும். இதில் நிறைய இருக்கு. நீங்க வந்து இப்ப பாலஸ்தீன் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா பணைய கைதிகளா நடிச்சவங்களாம் இருக்காங்க. பின்லாடனே நீங்க சொல்ற மாதிரி தானே, அவங்களே தான் உருவாக்கி விட்டாங்க. பின்லாடனோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அதுல 3-4 பேர் பேசியிருக்காங்க பின்லாடன் ஃபேஸ்ல. ஏன்னா ஃபேஷியல் ரெகனேஷன் அந்த மூக்கோட அளவு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், எப்படி ஒருத்தனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை, அவரையும் இதே மாதிரி தானே அமெரிக்கா தான் உருவாக்குச்சு. அதான் அவர் அவர் அவங்க தான் ஆண்டகனைஸ் பண்ணி வில்லனாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதன் மூலயமா அவங்களுக்கு தேவையானது. ஐஎஸ்ஐஎஸும் அதே தாங்க. ஐஎஸ்ஐஎஸ் என்ன, நீங்கள் வந்து அமெரிக்கா, நானே கேட்குறேன், அமெரிக்காவுடைய துப்பாக்கி அமெரிக்காவோட குண்டுகள்லாம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எப்படி கிடைக்கும்? அவனாக செஞ்சு அவன் என்ன செ முடிஞ்சு மிஞ்சி மிஞ்சி அவனாக செஞ்சானே நாட்டு துப்பாக்கி செய்யலாம், நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். எப்படிங்க ஹை டெக்னாலஜியில் இருக்கிறது ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன போராட்ட கூட்டத்துக்கு எப்படிங்க அந்த வெப்பன்ஸ்லாம் கிடச்சிது, இவன் எப்படிங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான்? அப்போ பிளாக் மார்க்கெட்டில் அந்த வெப்பன்ஸ் எப்படி இவனோட ஃபேக்ட்ரிலேருந்து அரசாங்கத்துடைய ஃபேக்ட்ரிகள்லேருந்து வெளியாகும்? ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு, ஆனால் இதை உலகம் நம்புது. ஸோ பாய்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அதில் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கவங்களெல்லாம் அங்கே இருக்கிற சூப்ஸ்லாம் வந்து, அதாவது சூப்ஸ்னால் யாருக்கெல்லாம் சூப்பர் பவர் இருக்கும் அவங்களெல்லாம் வந்து தீவிரவாதிகள் மாதிரி இவங்க போயிட்டு அதை காப்பாற்றுற மாதிரி அவங்கள தீவிரவாதிகளாக கட்டமைச்சு கட்டமைக்கிறது இவங்க தான். இவங்க தான் சப்ளை பண்ணுவானுங்க, வெப்பன் சப்ளை பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இவங்களே ஒரு ட்ராமாவை போட்டு இவங்க போய் அவங்களெல்லாம் அழிச்சு கொள்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஸ்டேஜ் பண்ணி அதை வந்து ஒரு நியூஸாக மாற்றி மக்களை நம்ப வைப்பாங்க. அப்புறம் எப்படி ராணுவம் இருக்கும், இந்த பாய்ஸ்லயே ராணுவம் இருக்கும், ஆனா அந்த ராணுவமும் பாத்தீங்கன்னா இவங்க பேச்சதான் வந்து கேட்டு நடக்கும், இவங்களுக்கு பயப்படும், இவங்களுக்கு கட்டுப்படும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மக்களை யாரு, எப்படி இருந்தாலும் உலக நாடுகள் எல்லாம் ஜனநாயகம்ங்கிற இதுல இருக்கு. இப்ப மக்களுக்கு வந்து ஒரு எது உண்மை எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பாக்குற தன்மை இல்லை மக்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட், அதன் மூலயமா ஒரு ஒரு தப்பான ஒரு ஆட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பொய் வேணாலும் சொல்லுவாங்க, அந்த பொய்களை நம்பிக்கொண்டு நம்ம எல்லாருமே தலையாட்டிட்டு தான் போகிறோம். எல்லா ஊடகமும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்லுவோம். அதை கடந்து ரியாலிட்டி நம்ம பேசும்பொழுது அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பாதிப்புக்குள்ளாவாங்க, அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாமே இந்த நாடகத்தில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்குமே கேரக்டர் இருக்கும், எல்லாமே நாடகம் இருக்கும். இது உண்மையெல்லாம் வெளியில் சொல்கிறவங்களெல்லாம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் கட்டமைப்பான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வண்ணக்கவிங்களும் ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கும்ல, ஊரில் இருக்கவங்களெல்லாம் கடிச்சு வச்சிருப்பாங்க, என்ன கடிச்சு வச்சிருக்காங்க, நான் வந்து உலகம் தட்டைன்னு சொன்னேன்னு ஒரு பொய்யை எடுத்து பரப்புறாங்க. ஏன் அதை பரப்புற, மானஸ்தனா இருந்தா யோக்கியனா இருந்தா என்ன சொல்லணும், நான் சொன்னதுல இருந்து ஏதாவது தப்பு இருந்தா நீ எடுத்து பரப்பணும், நான் சொல்லாத ஒண்ணு சொன்னதான் ஏன் பரப்புறான். அதாவது பேசிக்கா பாரியா சும்மா இல்லுமினாட்டி யார வந்து முட்டாளாவ நினைக்கிறான், மக்கள் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பத்தியோ இதை பத்தியோ எதுவுமே அவங்கள பத்தியெல்லாம் நம்ம பேசவே இல்லை, ஆனா மக்கள் மத்தியில ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஜெண்டர் நமக்கு எதிராக பேச வைப்பாங்க.
அப்ப என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி அவர் தப்பா பேசுறாரு. என்னந்தாலும் பாவங்க அவங்க அவங்கள பத்தி இவர் எங்க தப்பா பேசினாலும் ஒரு உளவையில உருவாக்குவாங்க. இது நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணு முன்னாடி நடக்குது. அதனால பாதிப்புகள் மக்களுக்காக யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோமாளி முத்திரையை குத்தி உட்கார வச்சுட்டு இருக்கானுங்க ஓரமா. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இவர் கரெக்டாக தானே பேசுறாரு, ஏன் நம்ம வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் யோசிப்பான். டேய் நீ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாங்க பைத்தியம் ஆயிருவோம், எங்களை மாதிரி பேச வரவங்க எல்லாரையும் ஒழிச்சிருவாங்க. அதான் என் பிரச்சனை, உங்களுக்காக பேசுறதுக்கு ஆளே இல்லாம ஆயிருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களை நாங்க பேசுறோம், வித் அவர் ஓன் ரிஸ்க் நாங்க பேசுறோம். இந்த எத்தனையோ கண்டென்ட் நம்ம சேனல்கள் பறி போயிருக்கு. இந்த மித்த சேனல்ஸ் மாதிரி நம்ம சேனல்லாம் வந்து அப்படியே நிலையா நிக்கிறதுல பிரச்சனைக்கு உள்ளாகுது, பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் மீறி நம்ம ஏன் பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்னா இது மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக பேசுறோம். அப்படி பேசும்பொழுது எங்கள் மீது வந்து பொய் முத்திரை கூட. அப்ப உண்மையாவே இவர் அதை பேசியிருக்காரா, அவர் என்ன அங்க பேசியிருக்காரு, இவங்க எப்படி அதை வந்து மாத்தி பேசுறானுங்க. உலகம் தட்டை நான் பேசினதே இல்லை, இன்ஃபேக்ட் உலகத்தை பத்தி நான் பேசினதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நான் உலகம் தட்டைன்னு பேசினேன்னு சொல்லி ஒரு பொய்யே இவன் பரப்பணும், இந்த சும்மி வண்ணா காவியங்கள். அப்ப இவனோட அஜெண்டா என்ன, அப்படி போடுன்னு சொல்லி இவனுக்கு சொன்னவன் யாரு? இங்கதான் லிங்க் நீங்க பிடிக்கணுங்கிறது. பொய்யே பொய் சொல்றோன்னு தெரியும், பொய் சொல்றது மூலயமா அவன் அடி வாங்குவான்னு தெரியும். பட் அதெல்லாம் கடந்து என்னோட பேரை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்டர் அவனுக்கு வருது பாருங்க. அந்த ஆர்டர் எங்கேருந்து வரும் நீங்களாம் நினைப்பீங்க, அவன் 200 ரூபாய்க்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கானே, அது மட்டும் கிடையாது. அதுக்கும் மேலே கொஞ்சம் யோசிக்க தொடங்குங்க. அவங்களுடைய ஃபிலாசபி என்ன, அவங்க ஐடியாலஜி என்ன, அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவன் யாரு, அவனை யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறான், அவனை யாரெல்லாம் லெஜெண்டுன்னு சொல்லி அவங்கள ஒரு சதர விடுறாங்க, எல்லாமே ஒரு கனெக்டடான ஒரு வாட்டுக்கிட்டு தான் போய் நிற்கும். இப்போ ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த ஆட்கள் பற்றி நீங்கள் சொல்கிறப்போ அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு இந்த அனானிமிட்டி, அந்த ஒரு மூங்கு முகத்தை மறைச்சிட்டு இந்த சூப்பர்மேன் மாதிரி பேட்மேன் மாதிரி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் மூஞ்சி தெரிஞ்சிச்சு, எல்லாம் போட்டு கிளி கிளியும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் மூஞ்சை காட்டி வீடியோ பண்ணலாம், பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிற எதுவுமே வந்து ஒரு சரியான பேச்சு அல்ல, மக்களுக்கு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது. அதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு யார் யாருக்காக எதை பேசுகிறார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இங்க நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு முதுகுக்கு பின்னாடி 1000 தவறுகளை பண்ணிட்டு இருப்பான். நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கிறோம், இது இது சரினா இது சரிங்கிறோம், இது தப்புனா இது தப்புங்கிறோம், அவ்வளோதான். அதுல உங்களுக்கு முரண்பட்ட கருத்து இருந்தால் தாராளமாக இருக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ பாரிசாலன் எல்லாமே சரியா தான் பேசுறாப்பெல்லாம் நாங்கள் எங்களை நாங்களே அப்படிலாம் சொல்லிக்கிறது இல்லை. எனக்கு எது சரின்னு போடுதோ அதை நான் பேசுறேன், அது உங்களுக்கு சரின்னு படலாம் இல்லை தப்புன்னு படலாம், இது என்னுடைய சுதந்திரம், உங்களோட சுதந்திரம் நீங்க பேசுங்க. ஆனால் நான் பேசாததெல்லாம் பேசின மாதிரி இந்த மாதிரி பொய் பேசிக்கிட்டு அலையிறது இதுதான் அவன் ஒரு அஜெண்டாவை செய்கிறான். அந்த அஜெண்டாவை தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க தான் நான் சொல்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராதுங்க. மேபி நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்கலாமே தவிர்த்து, யாரெல்லாம் வந்து ஆடு மாதிரி போயிட்டு அந்த பெயிட்டில் சிக்கி அதை நம்புகிறாங்களோ அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் தான் ரொம்ப டம்மாகும். நாலு அசிங்கமான வார்த்தையை போட்டுட்டு மூஞ்ச மறைச்சிட்டு பேசினா அவன் சொல்கிறதெல்லாம் ஐயா சொல்கிறது எல்லாருமே விஞ்ஞானத்தனமாக தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அந்த புரிதலுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஒருத்தர் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், விஞ்ஞானத்தை பற்றி பேசுறாருங்க, இவ்வளோ விஞ்ஞானம் நம்மளுக்காக படிச்சுட்டு பேசுகிறாரு, அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஞ்ஞானத்தெல்லாம் நான் வந்து ஏன் வந்து படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னா கடைசியில் டிஎம்கேக்கு ஓட்டு அப்படின்னு வந்து நிற்கிறாங்கல்ல. ஸோ அது அதுதான் மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. இல்லை இந்த டிஎம்கேக்கு வாக்கு போடுங்கிறது மட்டும் கிடையாது, இந்த டிஎம்கேக்கு பதிலாக அந்த இடங்களில் வேற ஒரு கட்சியோ இல்லை வேற இடமோ வந்தாலும் அதுக்கும் அவங்க இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. சி அவங்களோட அஜெண்டாவை யார் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக இவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ மதுக்கடைகளெல்லாம் மூடுங்கன்னு சொல்லி பேசும்பொழுது அதை பற்றிலாம் வாய் திறக்க மாட்டாங்க. மதுவால் இப்போ பெரிய அளவுக்கு சமூகத்தில் பிரச்சனையும் இருக்கும் பொழுது அதை பற்றிலாம் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க, அதை அவங்க கண் பார்வைக்கே அவங்க கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உரிமையும் பாய்ங்க, மனித உரிமையும் பாய்ங்க, அதுவும் பாய்ங்க, இதுவும் பாய்ங்க, உட்காந்து அப்படியே மணிக்கணக்காக ஃபிலாசபி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனால பாதிப்பு மக்களுக்கு இருக்கும், அதை பற்றி பேச மாட்டாங்க. பறந்து விமான நிலையம் பிரச்சனை நம்ம பேசுகிறோம், எவனாவது பேசுகிறான். இந்த நான் என்ன கேட்குறேன், இந்த இன்ஃப்ளூன்ஸர்லாம் எவனாவது இதை பற்றி பேசியிருந்தானா மக்கள் அப்படி விரட்டி அடிக்க முடியுமா? சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் கூட பேசல, ஒருத்தன் பேச மாட்டான். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு பேர் வந்து நம்ம சொல்கிறது கேட்டு ஒரு யூடியூபர்ஸ் பாவம், அவங்க பேரை சொல்லி எதுக்கு அவங்களை உள்ள இழுத்து விடணும். அவங்க வந்து சேவ் பறந்துருன்றதை வந்து போட்டிருந்தாங்க, மிக்க நன்றி. இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறோம், அது அவங்களால செய்ய முடிஞ்சதை செய்யட்டும், நாங்கள் செய்யணும்னு தான் நான் சொல்கிறோம். நீங்க வெளியில வந்து செய்யுங்க, செய்யும்போது தான் நீங்களே உங்களை அறியாமல் கண்ட்ரோல் இருக்கீங்கிறது உங்களுக்கு புரிய வரும். உங்களை யாரெல்லாம் பாராட்டினார்களோ அவர்கள்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள், அப்பதான் உங்களுக்கு புரிய வரும், ஓ இவெல்லாம் மக்களுக்கு எதிராக தான் நின்றுருக்கான். நீங்க மேபி வந்து நல்ல சமூகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்காரு, நமக்கு ஆதரவா நிக்கிறாரு, பேசுறாரு, நமக்குலாம் பாராட்டுறாரு நீங்க நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அவன் உனக்காக பாராட்டல, அவன் நீ எப்படி மக்களை டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. நீ இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணு, நீ இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணு, டைவெர்ட் அந்த டைவெர்ட் மெக்கானிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேர்தல் நேரம் மக்களெல்லாம் பொலிட்டிக்கல் அவேர்னஸில் தான் அதிகமாக கொஞ்சிருப்பாங்க, பீக்கில் இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு மாற்றி கண்டென்ட் போட்டாங்க பார்த்தீங்களா. ஏன் அவன் நோக்கம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அது கரெக்டா தேர்தல் நேரத்துல கரெக்டா அந்த வாரம் தேர்தல் வாரம் டிஸ்ட்ராக்ஷனா? அப்புறம் வேற என்ன? அதுக்கு என்னப்பா உங்களுக்கு வேற நேரையே கிடைக்கல? இப்பெல்லாம் சும்மா தானே இருக்கீங்க, இப்பெல்லாம் அந்த வருதா வீடியோ? அதனடா தேர்தல் டைம்ல மட்டும் நீங்க உட்காந்து என்னடா ஆளாளுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, இவரோட கலாப் பண்ணி அவர் போடுவார், அவரோட கலாப் பண்ணி இவர் போடுவார், இவருக்கு எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கலாப்பு போடுவாங்க, அந்த பக்கம் போய் ஒரு கலாப்பு போடுவாங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ மாறி மாறி கொலாப்பு கொலாப்பு கொலாப்பு. நோக்கம் என்ன? அவேர்னஸ் ஃபுல்லாக ஒழிச்சு விட்டுணும். ஏன் மக்கள்லாம் வந்துட்டு அந்த தேர்தல் நேரத்தில் யாருக்கு என்ன என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி பாலிடிக்ஸ் போதுங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடாதுன்னு எவனோ ஒருத்தன் இவங்களை ஹையர் பண்ணி தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான். நடந்திருக்கு, இதுதான் உண்மை, இது புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அதான் நான் சொல்கிறேன், இது இதுதான் இந்த உலகத்தில் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த பாய்ஸ் படம் பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். சரி, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் வந்து நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி விஷயம் பேசும்போதெல்லாம் அவங்க முன்னறிவிப்பாங்க, வேணுட்டு நம்மளுக்கு காட்டுவாங்க, அது ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் மாதிரியான சீரீஸ்லாம் கூட ஒரு பெரிய பொருட்செலவில் ஒரு பெரிய கம்பெனி தான் எடுக்கிறாங்க, ஏன் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு அப்பட்டமாக வந்து காட்டணும் இந்த மாதிரி? சிம்பிள் ஆஸ் தட், நீங்கள் அந்தளவுக்கு தற்கொலையாக இருக்கீங்க. அவன் அவ்வளோதான், அவன் எடுத்து கண்ணு முன்னாடி காமிச்சுட்டு தாங்க, அவன் எப்பவுமே அதை தானே பண்ணிட்டு இருக்கான். கண்ணு முன்னாடி காமிச்சுட்டு தான் அவன் வந்து அதை வந்து அவன் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அதை நம்பக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம், அப்படிதான் நம்பிக்கிட்டே இருக்கோம். திரும்ப அவன் அப்படிதான் காட்டுறான். இதுக்கு மேலே அவன் என்ன வெளிப்படையாக அவனே வந்து வாக்குமூலம் கொடுத்தான் கூட இவங்க நம்பருக்கு தயாராக இல்லை நிறைய பேர். எல்லாம் சும்மா தாங்க இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தற்கொலைகளாக மாறிவிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தீமே அமெரிக்கன் ஃப்ளாகாக தான் இருக்கும். ஸோ அவன் வந்து அமெரிக்காவை வந்து பிரதிபலிக்கிறான் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ எப்படி அவங்களோட கண்ட்ரி அவங்களே பேட் லைட்டில் வந்து அப்படி காமிச்சு எப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இல்லை புரியல? இல்லை, நீங்கள் வந்து அமெரிக்கா, நீங்கள் அமெரிக்காவும் அது அதோட உருவாக்கம் இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக போகும். அது அந்த ஒவ்வொரு ஊரும் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னு சொன்னவங்க, அவங்க இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்லாம் யார், என்ன சொசைட்டியில் இருந்தாங்க, இதெல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி போனீங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸே எல்லாருமே மேசன்ஸ் தானே? ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்காங்க, எல்லாம் எல்லாருமே மேசன்ஸுங்க, ஃப்ரீ மேசன்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரீ மேசன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலே இருக்குது ஃப்ரீ மேசன்ஸ்ன்ட்டு. அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, அந்த நாடு அத்தனை குற்றங்களுக்கும் அத்தனை ஒரு நாடு எப்படி இப்படிலாம் உருவாகக்கூடாதோ அத்தனை தப்பையும் பண்ணி உருவான ஒரு நாடு. இனப்படுகொலை பண்ணியிருக்கா இருக்குது, அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த தீண்டாமை இருக்கா இருக்குது, அடிமைத்தனம் இருக்கா இருக்குது, பெண்களை அடிமைப்படுத்துறது இருக்கா இருக்குது, என்னென்ன தப்பெல்லாம் ஒரு நாடு செய்யக்கூடாதோ அத்தனை தப்பும் பண்ணுவான். அடுத்த மக்களை கொன்னதா இந்த அணுகுண்டு நாங்கள் தான் முதல்ல போட்டோம். இப்போ இந்த கலாச்சாரம் சீரழிவுலாம் வேணுமா, அந்த நாங்கள் தான் அதை முதல்ல பண்ணுவோம், அதுக்கு நாங்கள் தான் முதல்ல உரிமை கொடுப்போம். ஆக மொத்தம் மனித இனத்திற்கு எதெல்லாம் தீங்குன்னு நம்ம பேசுகிறோமோ அத்தனை தீங்கும் முதலாளாக ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அது அமெரிக்காரனாக தான் இருப்பான், அமெரிக்கா நாடாக தான் இருந்தால் உருவாகுது இல்லை எல்லாமே. ஏன்னா அது அமெரிக்கா தான் ஃப்ரீ மேசன்ஸுடைய மாடல் நாடு. அண்ட் யாரோட மணி ரொம்ப வேல்யூபுளாக கருதப்படுது? அமெரிக்கன் டாலர். அவன் தான் உலகம் முழுக்க இருக்கு, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீங்குக்கு பின்னாடி அமெரிக்காக்காரன் இருப்பான், அதுக்கு முன்னாடி நான் வரலாறுல பிரிட்டன்காரர் இருப்பான். இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க, ஃப்ரீ மேசன்ஸ். இங்கே இருக்க ஃப்ரீ மேசன் தானே அங்கே போய் அமெரிக்கான ஒரு நாட்டை உருவாக்குறாங்க, அப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்குமே சண்டை மாதிரி ஒரு ட்ராமாவை நடத்தி விட்டு இது ஏதாவது ஒரு லாஜிக்கான யோசிங்க. இந்த வரலாறு இங்கிருந்தான் போகிறாங்க, ரொம்ப வருஷமும் கிடையாது, திரும்ப திரும்ப இங்கே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, கப்பலில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொந்த ஊர் அங்கே இருக்குது, அங்கேருந்து பொண்ணை கட்டுறான், இங்கே போகிறான். இவங்களுக்குள்ள எப்படி சண்டை வரும்? இது எப்படி இருக்குன்னா, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை வந்து அடிமைப்படுத்துவானா, அப்புறம் இங்கே வந்து பிரிட்டிஷ்காரன்னா நாங்களாம் இந்தியர்கள் அதனால வந்து பிரிட்டன் நாடு எங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு நாட்டை விடுதலை பெற்று கொடுத்தானா, எந்த அளவுக்கு லூசுத்தனமாக இருக்குதுன்னு பேசுவீங்களே, அந்த லூசுத்தனமான கதை தான் அமெரிக்க வரலாறு. ஓகே, ஸோ அங்கே இருக்கிற ரெட் இண்டியன்ஸ் மாதிரி அந்த பழங்குடிகளை அவங்க விடுதலை போராட்டம் பண்ணியிருந்தா, அது அவங்களும் பண்ணாங்க, அவங்களெல்லாம் ஒழிச்சு விட்டுட்டு அவங்களெல்லாம் அழிச்சு விட்டுட்டு இவன் தான் அங்கேருந்து வந்தான். இவனே வந்து அவன் சொந்த ஊருக்குள்ளே சண்டை, இது என்ன பேச்சுது? இப்போ சோழர்கள் தஞ்சையிலிருந்து படையெடுத்து இலங்கைக்கு போய் இலங்கையை கைப்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப பிரச்சனை தான், தஞ்சாவூருக்கு தானே திரும்பி வந்தாங்க. இப்போ சோழ தேசத்துக்கு பிரச்சனைங்கன்னா அங்கேருந்து இலங்கையை விட்டுட்டு திரும்ப எல்லாரும் தஞ்சைக்கு திரும்புகிறாங்க. இப்போ இது நாங்கள் இலங்கைக்கு வந்துட்டோம், நாங்கள் இலங்கை சோழர்கள், அதனால நாங்களாம் என்ன பண்ணுவோம், சேர்ந்துக்கிட்டு தஞ்சை சோழர்கள் எதிர்ப்போம்னு எவனா இப்போ பேசுறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அந்த ஸ்டூபிடிட்டி தான் உலகத்தில் வரலாறாக இன்றைக்கி எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? அவன் அமெரிக்கான ஒரு நாட்டை புதுசாக உருவாக்கணும், அதுக்கு அவன் ஒரு ட்ராமா உருவாக்குறான். அந்த ட்ராமா ஃப்ரீ மேசன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ராமா, அது ஒரு அமெரிக்க சுதந்திர போராட்டம் போலையும் அது ஒரு சுதந்திர போராட்டம் போலையும் எல்லாத்தையும் எழுதி வச்சு ட்ராமாவை முடித்து அது சண்டை நடந்தது இதெல்லாம் ஓகே. ஏன்
எதனால ஏன் ஓ நாட்டுல இருந்து வந்துட்டு ஓ நாட்டுக்கு எதிராக நீ சண்டை போட்டுருக்கியா? அவ்வளவு பெரிய பீஸ் ஆஃப் லேண்டை வந்து ஆக்கிரமிக்கணும் அவங்க. ஏன்னா ஏன் அதை பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்தியாவில் நடந்த மாதிரியோ இல்லை உலக நாடுகளில், இந்தியாவுக்கு முன்னாடிலாம் அமெரிக்காவுக்கு இந்த இதெல்லாம் நடந்துருது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உலக மக்கள்லாம் வெள்ளக்காரன் வந்து எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டு இருக்கான், வெளியில போடா வெள்ளையனேன்னு சொல்லுவானுங்கன்னு தெரியும். ஏன்னா எல்லாரும் அங்கங்கே சொல்லிட்டு இருக்கிறது தான். அப்போ வெளியே போ வெள்ளையனேன்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. அப்போ இந்த அமெரிக்காவை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகரைங்க, எல்லா ஃப்ரீமேசன் முகரைகளும் இந்த முகரை தான். அமெரிக்கா உருவாக்கியவர்கள் நீ தான் வந்து உருவாக்கணும். என்னமோ கடல் கடியில் அப்படியே வந்து அவதான் எடுத்துக்கொண்டு போய் மூக்கில் முட்டி இந்த நிலத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். உனக்கு முன்னாடி அவன் கலாச்சாரத்தோடய பண்பாடோடையும் அவ்வளோ அவ்வளோ பிரமிட்டுகள்லாம் கட்டிக்கிட்டு அவன் அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ போயிட்டு போனியா திருடிட்டு பைபிளை கூட்டம் இது. இப்போ ஸ்பானிஷ் பைபிளைகள் என்ன பண்ணாங்க, போயிட்டு அவன் எல்லாம் கொலை பண்ணிட்டு போய் திருடிட்டு வந்து திருடிட்டு வியாபாரம் எல்லாமே எல்லாம் அங்கேருந்து மக்களை கடத்துறது, அவங்க இது பண்ணுறது, அங்கே அவங்ககிட்ட தங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தியக்கார பயிலில் போய் ஒவ்வொரு நாளும் திருடிட்டு வந்து தின்ன கூட்டம். இவனுங்க போயிட்டு அங்கே வந்து அவன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆவீங்க உங்க இவங்கனால அந்த நாடு நாசமா தான் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாசமா போய் தான் கிடக்குது. இன்னைக்கு வரைக்கும் ரிசர்வேஷன்ல இருக்கிறாங்க, ரிசர்வ்டு ஏரியால தான் இன்னும் செவ்விந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரும்பான்மையா. நீங்க போய் பாருங்க, நேட்டிவ் அமெரிக்கன் ரிசர்வ்டு ஏரியான்னு போட்டிருக்கோம், அங்க வந்து தனி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள போக முடியாது, இந்த மாதிரிலாம் சில சட்டங்கள் இருக்காங்க. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்ப இப்படிதான் அந்த நாடு உருவாச்சு, இதுதான் உண்மையான வரலாறு. ஆனா நீங்க அமெரிக்காவோட ஃப்ரீடம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம சுதந்திரத்துக்காக போராடின மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அப்படின்னு காமிச்சுக்கிட்டு, இது எல்லாமே திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்கள், பொய் பரப்புரைகள், நாடக கம்பெனியா தான் நடந்துகிட்டு இருக்குது ஒட்டுமொத்த உலகத்திலையும். அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். முதலாம் உலக போர்ல இருந்து இரண்டாம் உலக போர்ல இருந்து இந்த அயோக்கிய பயிலுக தான் அத்தனைக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க துப்பாக்கி கம்பெனி வச்சிருப்பான், அவன் வெடிகுண்டு கம்பெனி வச்சிருப்பான். அந்த வெடிகுண்டு எப்ப விற்கும்? சண்டை நடந்தா போர் நடந்தா தானே விற்கும். அப்ப என்ன பண்ண, அதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவான். ஆ, பேங்க் நடத்துவான், எப்போ கடன் வாங்குவீங்க, எப்போ வந்து இது பண்ணுங்க, அது எல்லாம் அவனுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை மேக் பண்ணுறது. இது அப்படியே நீங்கள் இந்த நாடகத்தோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி புரியும். ஓகே, ஆனால் எனக்கு ஏன் திரும்ப அந்த நாடகம் நிஜமாகவே ஒரு தீமாவே பிடிச்சிருக்கு. நம்ம பேட்மேனா சூப்பர்மேனா எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு சிஎம் வந்து நியூஸில் பார்க்குறோம், நம்ம ஒரு நடிகரை வந்து திரையில் மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்குமே தர்சன் அதர் சைட் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பக்கம் எப்பவுமே அழகான ஒரு சீரான பக்கமாக மட்டுமே இருக்கிறது இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு அசிங்கம் இருக்கு. அதை நம்ம வந்து ரெண்டு சைடுமே புரிஞ்சு யோசிச்சு பார்க்கணும். கிடையாது எல்லாருக்கிட்டையும் அசிங்கம் இருக்குன்னு அவன் சொல்லலை. அங்கேயும் அப்பாவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த நாடத்துலயும் அப்பாவி மக்கள் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ஒரு அவங்க உயிர்லாம் ஒரு மயிரால் கருதுறவன் தான் இங்கே மேலே இருப்பான். அன்னைக்கு உலகம் அமைதியானதாக இருக்கும். இன்னைக்குமே பாருங்க, நம்ம கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர் என்ன பண்றாரு, அப்படியே சங்கியா மாறறாரா இல்லையா? ஏன் சங்கியா மாற வேண்டிய அவசியம் இருக்கு அவருக்கு? உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், அப்படி இருந்ததுனால தான் அவர் கிரிக்கெட் வீரராகவே காட்டப்படுகிறார். அவரை விட திறமைசாலிகள் இந்திய நிலப்பரப்பில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பான். சச்சின் டெண்டுல்கரோட திறமையானவன் இருப்பான், தோனியோட திறமையானவன் எத்தனையோ லட்சக்கணக்கான. சீட்டை தேய்ச்சிட்டே இருந்தார்ல சச்சின். நான் தான் சொல்றேன், அங்க திறமைக்கு இதுக்கு அங்க மதிப்பு கிடையாது. அவங்க தேர்வு பண்றாங்க, இவங்கவங்க நமக்கு நம்மளோட அஜெண்டாக்கு ஒத்துருவாங்க, இவங்கவங்க நம்ம பேச்சை கேட்டு செயல்படுவாங்க, அதுல நம்பி அவங்க சேர்ப்பாங்க. சில பேர் அவங்க பேச்சை மீறுவாங்க, பேச்சை மீறும் போது அப்படியே காணாமல் போய்க்கிடுவாங்க. அவங்க ஃபீல்ட் அவுட் ஆக்குறது, அவங்கள வந்து ஒண்ணும் இல்லாமக்கி, அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள அப்படியே ஓரம் கட்டி இது பண்ணி அவர் மக்கள் வந்து அவன் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒதுக்கி விட்டுற அளவுக்கு கொண்டு வந்து காணாமல் போய்க்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஹாலிவுட்லயும் காணாமல் போயிருக்காங்க, நம்ம ஊர் சினிமாவிலையும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. அவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுடைய கருத்துக்கு எதிராக இருப்பாங்க, அப்படிதான் அவங்க காணாமல் போயிருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக இட்டாலிக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு போப்போ வந்து இட்டாலிக்கு போனால் கண்டிப்பாக போப்போ எல்லாம் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போப் அப்படின்னு வந்துட்டா வந்து ஒரு எல்லா நாடுகளோட தலைவர்களும் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது. ஏன்னா அதிகமான ரியல் எஸ்டேட் வச்சிருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு பெரிய அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டிகன் இது வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கூட எல்லா கண்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள்லாம் கூட வந்து கட்டுப்படுத்துறாங்க இல்லையா? ஆமாம், இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அடுத்து அதிகமாக நிலம் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
நான் என்ன சொல்றேன்னா, இது இது வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பையும் ஒரு விதமான இன்ஃபுளுன்ஸையும் கொடுக்கதான் வச்சுங்க. அந்த மதம்ங்கிறத கடந்து எந்த ஒரு விஷயமும் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அவங்களுடைய விருப்பு வெறுப்பை வந்து திணிக்க ஆரம்பிப்பாங்க மக்கள் மத்தியில. அது நடக்கும், அது நடந்து கொண்டு இருக்கிறது, அது நம்ம கண் கூட எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்படிதான் ஒரு இந்த இந்த ஃப்ரீமேசனிக் கும்பல் நான் கேட்குறேங்க, தமிழ்நாட்டில் ஃப்ரீமேசன்ஸ் இருக்காங்க, இதுதான் உண்மை. ஃப்ரீமேசன்ஸ் இருக்குது, ஃப்ரீமேசனிக் லார்ஜஸ்ட் இருக்குது. நானும் சொல்லிட்டேன், நம்ம அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அந்த காலத்துலேயே அவங்க 1800களிலேயே அவ்வளோ பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுறாங்கன்னா எத்தனை பேர் ஃப்ரீமேசன்ஸாக இருந்திருந்தா அது நடந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் ஃப்ரீமேசனிக் பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளே வந்தவங்க இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ராஜாஜி ஃப்ரீமேசனிக் கிளப்பில் இருந்திருக்காரு, நமக்கு தெரிஞ்சு ராஜாஜா தெரியுது, நமக்கு வெளிப்படையாக தெரியுது அவர் மெம்பராக இருந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் மறைமுகமான மெம்பராக இருந்தாங்க, எத்தனை பேர் வந்து மறைமுகமான இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லை. அது அதை பற்றியான ரெக்கார்ட்ஸ்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும், நம்மக்கிட்ட இல்லை. நமக்கு வெளியில் கசிகிறத வச்சு மட்டும் நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். விவேகானந்தர் வந்து வெளிப்படையாக விவேகானந்தர் வந்து வெளிப்படையாக அவர் ஃப்ரீமேசானிக் இதில் இருந்தவர். இப்போ ஜக்கி கிட்ட கூட அது முன்னாடியே பேசின ஒரு வீடியோ தான், அவர்கிட்ட இலுமினாட்டி பற்றிலாம் கேட்பாங்க, அவர் எந்த அளவுக்கு பதட்டமாக ஒரு பதில் கொடுப்பாருன்னு போய் பாருங்க. இருக்காங்க இது பண்றாங்க, ஆனா நான் அவங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் மிஸ்டேக் ஆகின்னு சொல்லி ஒரு புக்கு போட்டவர். என்னதுக்கு மிஸ்டேக் ஆகி, அதான் சொல்றேன், இது இந்த இந்த இது இருக்கு. இன்னொரு ஒரு சாமியார் வந்து இந்த பொருள்லாம் வித்துட்டு இருந்தார், ஆர்கானிக் பொருள்னு சொல்லி. இப்போ அந்த பொருள்லாம் வந்து ஆர்கானிக் கிடையாது, அதுல தான் அதிகமான கெமிக்கலே இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கு நீ கெமிக்கல்லே வித்துருந்தா கூட அப்ப புரியுதா, ஹோம்லேண்டர் நம்பி போய் பொருள் வாங்கக்கூடாதுன்னு புரியுதா? இதைத்தான் நாங்கள் அதைத்தான் அந்த பாய்ஸில் சொல்கிறாங்க. ஹோம்லேண்டர் எலெக்ஷன் நிற்பான், ஓட்டு போடக்கூடாது. ஆமாம், நாளைக்கு ஹோம்லேண்டர் வருவார் எலெக்ஷன் நிற்கும் போது வாக்கு போனால் அப்புறம் அவர் தப்பு பண்ணும்போது நீங்கள் சிரிப்பீங்க. அந்த எப்படி ஸ்டெர்லைட்டில் மக்களை சுட்டுக்கொள்ளும் பொழுது, வந்து போராட வர மக்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு கொள்ளும் பொழுது, துப்பாக்கியில் சுட்டுக்கொள்ளும் பொழுது இது நடக்கும். நீங்கள் ஹோம்லேண்டர் வந்து ரெட் ஐயை புட்டு பிடிப்பி பண்ணுறாங்கிற மாதிரி நினைக்கிறீங்களே, அதுதான் இன்றைக்கி சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஹோம்லேண்டரை பற்றி நீங்கள் எதாவது வீடியோ பேசுங்க பாரி, நாளைக்கு அப்புறம் உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து வந்து ரோட்டில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்க வருவாங்க. அது நீன் இல்லை, யாரை வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஹோம்லேண்டரை ஃபாலோ பண்ணுறவனே எவ்வளோ டாக்ஸிக்காக வந்து மாறிட்டான் அவனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், இது டாக்ஸிக் இதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க, இதை நீங்கள் அதை ஒரு பக்கம் வைங்க. ஆனால் தவறானவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு மேட் ஃபேன் ஃபாலோயிங், அறிவு கட்ட முட்டாள்தனமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்க செய்யுதா இல்லையா உலகம் முழுக்க? நம்ம ஊர்லேயும் இருக்குது. அப்போ அதைத்தான் நம்ம ஹைலைட்டாக நீங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஃபேன் ஃபாலோவிங்கும் போது அவர் நடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதோட இருக்கிறது இல்லையே, அவன் தலைவங்கிறான், தளபதிங்கிறான், இவருங்கிறான், அவங்க புரட்சி தமிழன்கிறான், இதெல்லாம் எதுக்கு? யார் யார் வச்சுக்கிட்ட பேர்? என்னுயிர் கொண்டவர்னு வர அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேர் வச்சு கொடுக்குமான்ல. அதே போல் இங்கேயும் இவர் என்ன புரட்சி பண்ணார், இவர் புரட்சி இவர் என்னத்தை என்ன பண்ணிட்டீங்க நீங்களா அப்படி பேரை வச்சுக்கிட்டு வரீங்க? நடிக்கிறீங்க சினிமாவில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடைமொழி. அப்போ இது இதுதான் வந்து அவங்க சொல்கிற அந்த விஷயம். இது இதை இப்படி பார்க்கணும். இந்த பாய்ஸ் நாடகத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஆங்கிளில் பார்த்து பார்த்தீங்களா? இந்த ஆங்கிளோட நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது என்னென்னலாம் ரிலேட் ஆச்சு, அதில் வந்து அவங்க எப்படி அந்த அவங்களோட இல்லற வாழ்க்கையும் கூட எப்படி பொய்யாக கட்டமைக்கப்படுமோ அதே மாதிரியான இல்லற வாழ்க்கை யாருக்கெல்லாம் பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன ஏது ஏது இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன், ஏன்னா நம்ம தனிப்பட்ட ரீதியாக ஆனால் கடைசியாக இது மட்டும் கேட்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம் இல்லை கொஞ்சம் ஒரு ஏரேட்டடாக வந்து காட்டினாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் பை மாதிரியான படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு மாதிரி காமிக்கலாக இருக்கும், அது ஒரு ஆபாசமான விஷயம். ஆபாசத்தை வேற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி சீரியஸ்லாம் ஆபாசத்தை எப்படி காட்டுறாங்க பாருங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதாவது ஆபாசத்தை விரும்பி பாக்குறவங்க கூட முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாய்ஸ் இந்த மாதிரியான சீசனாக இருக்கட்டும், இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸாக இருக்கட்டும், அவங்க இன்சஸ்டே நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறான்ல. இதுலேயே அவன் அம்மா மாதிரி ஒரு லேடி இருக்கும், அந்த அம்மா பால் இருவான், அவன் கூட புணருவான், அவளை வந்து கொன்றுவான், லைக் அந்த மாதிரி. அதுதான் நான் சொல்கிறேங்களே, தேர் ஆல் நார்மலைசிங் எவ்ரி, அதாவது எதெல்லாம் சமூகத்தால் வெறுக்கப்படுகிறதோ அதை எல்லாத்தையும் அவர்கள் மக்கள் மத்தியில் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது போல் மேயர் எக்ஸ்போசர் எஃபெக்ட்ன்ற சொல்ல தொடர்ச்சியாக நீங்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த நாடகங்களை பார்க்காதீங்க. நான் சொல்கிறேன் டிஸ்க்ளைமராக நினச்சிட்டு அந்த பார்க்காதீங்க, ஆனால் இதில் அதில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தவர்கள் பொருத்தி கொள்ளுங்கள், பார்த்துருந்தீங்கன்னா ஓ இந்த இதைத்தான் அந்த இதில் அப்படி காட்டுறாங்க. சினிமாக்காரங்களுடைய வாழ்க்கையை தான் அங்கே சூப்பர் ஸ்டார்களாக மாற்றி அந்த சூப்பர் ஹீரோக்களாக மாற்றி காட்டுறாங்க. அப்போ நம்மளோட சினிமாக்காரர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இப்படித்தான் ஒரு முகம் இருக்கும் போல அப்படின்னு ஒரு கற்பனை வருதுல, அந்த ஆங்கிள்லேருந்து நம்ம ஆளுகளை கொஞ்சம் தரப்பரிசோதனை பண்ணி பாருங்கள், அப்படியே சிக்குவானுங்கள்லாம் ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியும் இந்த சினிமாக்காரங்களுடைய கிசு கிசுக்கள், இந்த சினிமாக்காரங்களுடைய இது எல்லாம் எப்படி ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொன்றா அவங்க பண்ணுறாங்கங்கிறதுலாம் அப்பட்டமாக அவங்களுக்கு புரிய வரும்.
உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நீங்க உங்க மைண்ட் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. நீங்க அந்த மைண்டை கரெக்டா வச்சுக்கிறதுனாலதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறீங்க. என்பது உருவாக தொடங்கி விட்டதுனால அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் எப்பவுமே இருக்குங்கிறதா அது சொல்றாங்க. ஓகே, எல்லா மக்களும் அதை அக்செப்ட் பண்ணல ஹோம்லேண்டருக்கு. அதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகளும் வரும், நீங்க அந்த இதுல நாடகத்துல பார்த்தா தெரியும். ஆனா ஒரு கொலையவே அவன் பண்ணாலும் கூட, வெளிப்படையா மக்கள் மத்தியிலேயே பண்ணாலும் கூட, அவனுக்கு சால்ற அடிக்கிற கூட்டம் சால்ற அடித்துக் கொண்டேதான் இருக்குங்கிறத அவன் உணர்வான். உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லவனா மாறுவான், இன்னும் கெட்டவனா மாறுவான், மக்களை மேனிபுலேட் பண்ணலாம் நினைப்பான். ஏன்னா அவங்க ஒன்னும் அதுதான். அப்போ அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வளர்த்து விடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிற ஒரு விஷயம். ஓகே ஓகே, நான் இது வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு, அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுவும் பேரலி இதோட அனிமேட்டட் வெர்ஷன், ஸோ அதை பார்த்து தான் இதை பார்க்க ஆரம்பித்தேன். ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லும். சரி, எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு இந்த மாதிரி சொல்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மற்றவங்களும் அதை பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற ரியாலிட்டியை பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மக்கள் இதை வரவேற்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.